ஹலோ, சிற்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர் சொல்லப்படாதுங்களா? சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதல்ல முதலாளி, வணக்கம் முதலாளி. சமைக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு இங்கே வருதுங்களா? ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்குள்ள ஸ்டேஷன் அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க? எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல, நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாவது சொல்லிருக்கோம்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்குன்னு ஏதாவது? என்னப்பா நீங்க, போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் கேட்டேன், அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேன். அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தான் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளைய பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படி எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறோம்? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ, ஏன் அப்படி என் உயிரை வாங்குற? 7:30 தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன்ல, இப்படி காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திருக்கு. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன மிஸ் லென்சன், என்னாச்சு, வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தல 6 மணி நேரம் என்ன தொந்தரப்படுத்திட்டே சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறாங்க. ஏயா, 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல. சே, என்னாச்சு சார்? காத்தல தொந்தரப்படுத்திட்டே சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறாங்க சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில என்ன வியாபாரம் பண்ணாம வேமரதான் நடிச்சிருச்சிருந்த ஏரியாவில எங்கேயாவது உன்னை பார்த்த பிச்சுட்டம் பிச்சு. ட்ரெயினே வராது, நீங்க வரக்கூடாது ஜாகிரதை. ஏய் நான் முறைக்கிறேன், விடுங்க சார். நீங்க விடுங்க சார், விடுங்க சார். நீங்க என்ன சார், வீட்டுக்கு போனா கொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல, பெத்தாம சன்னியாசம் போயிடலாம் சார்.
ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே நீங்க I'm Raja. Raja? Yes, I'm Watchman Son Raja. Oh, sorry, I forgot. It's all right. Okay, luggage எடுத்துக்கங்க. என்ன அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தான போவோம்? எஸ் எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீடு ஆயிடுச்சு. இல்ல நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் நீ ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி நேத்து நம்ம ரூம்ல டியூப்லைட் சரியா எரிஞ்சுடா? ஏண்டி இங்க வர இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்லதான் ஆ ஓனா கத்திரிய கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒன்னா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல எங்க ஒரு புரூசிலி படம் பார்த்தேன், ஃபாரின்ல இருந்த ஒரு நல்ல பையன் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணிருந்திருப்பாங்க. ஆமா, நீ புரூசிலி படம் எல்லாமே பாத்திருக்கேடி? ஆஃப் கோர்ஸ், ஐ கிரேசி ஆஃப்டர் ஹிம். வாட் ஃபைட், ஆக்சன், எக்ஸ்பிரஷன். உண்மையிலேயே சொல்றேன் டி, புரூசிலி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். ஷூர், ஐ அம் ஆல்சோ பிளாக் பெல்ட் 1981 குதகாய். Hey.
இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க ஒன் வீக்ல ஹாஸ்டல்ஸ் வருது, ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், இருந்து பாத்துட்டு போவோம். ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா ரேஸ் டைம்ல இங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. But நான் ஆசையை வளர்த்துன குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டதை விட்டுட்டேன். I already told you, no, he's loose. நீங்க மட்டும் இறங்கி கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் உனக்கு காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. என்னடி இது, சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒன்னு மாத்திரம் தனியா வர சொல்றாரு, எதுக்குடி? தெரியல, எனக்கு ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு, அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன், இறங்க. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க. பாத்து பாத்து நிதானமா வாங்க. நீங்களும் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்கதான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்கலாமா? இந்தாங்க இதை வைங்க. ஐயோ, இப்படி இல்லைங்க. இப்படி இப்படி உட்காந்து இப்படி வைங்க. ஓகே, வைங்க. கண்ணை முடிக்கும். போதுமா? ஆ, போதும், எந்திரிங்க, போலாம். இது யாரு, உங்க மதரா? இல்ல இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதுச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன பிளவர்ஸ் வச்சீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். வாட்ச்மேன், கம்பி. என்னங்க சாமி, நான் வருஷக்கணக்க டெய்லி வந்து இங்க பிளவர்ஸ் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன், டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாருக்கு தாங்க என்னன்னு தெரியலீங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன். யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். Thank you. Don't mention. ஆனா இனிமே இந்த முட்டாள் தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தை அந்த ஊருட்டு போகும்போது டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கினீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண. சுப்பிடு மாதிரி பேசாதீங்க, ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன், அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கா கிளாஸ் வச்சாங்க. மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலே அசர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை வாத்து கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க.